வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக வாழைக்காய் வறுவல்னாலே எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக இறாலோட வாழைக்காயை சேர்த்து இறால் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போல் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க. க்யூப் க்யூபாக நம்ம வெட்டிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நான் உரித்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் வானல் வச்சு வானல் சூடானதும் அரை குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானதும் 1 பிஞ்சு சோம்பு கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் நாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இறாலோட வாழைக்காவும் சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு 2-3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1/4 கிலோ அளவுக்கு இறால் எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலாவோட இறாலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நறுக்கின வாழைக்காயை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 100 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நான் வறுவலை செய்கிறதுனால தண்ணியை கம்மியாக சேர்த்துருக்கேன். கிரேவி வேணும்னா தண்ணியை கொஞ்சம் நம்ம கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் அளவு எல்லாம் சரி பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை நான் மேலே சேர்த்துருக்கேன். 1 தட்டு போட்டு மூடி மிதமான தீயில 10-15 நிமிஷம் வச்சாலே போதும். பாருங்கள், சுவையான இறால் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வறுத்த மாதிரியே இருக்காது நமக்கு. இறாலோட சுவையில் வாழைக்காய் துண்டுகளும் இறால் மாதிரியே டேஸ்டில் இருக்கும். இறால் வேகிறக்குள்ளே பிரிஞ்சு வர தண்ணி வாழைக்காய்க்குள்ளே சேர்றதுனால அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.